நமஸ்தே நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பூரி மசால் அல்லது பூரி உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு தான். பூரிக்கு மாவு பிசைய போகிறோம், அதை பின்னால் காமிக்கிறேன். இப்போ வந்து பூரி மசாலுக்கு தேவையான சாமான்கள்லாம் பார்ப்போம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு. என்கிட்ட இந்த பூடு தான் இருக்குது, இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பெரிய பூடு, நல்ல நாட்டுப்பூடு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து கொச்சமல்லி நல்லா அலம்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நன்னா வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி அலம்பி வச்சுருக்கேன். இதை தோல் சீவிட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு 6-7 பச்சை மிளகாய் அலம்பி வச்சுருக்கேன். இதை நறுக்கிக்க போகிறேன். 2 தக்காளி, 5 உருளைக்கிழங்கு அலம்பிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நறுக்கிட்டு நம்ம பார்ப்போம். எப்பையும் போல் பச்சை மஞ்சள் அலம்பி நறுக்கி வைப்பேன், அதை மறந்துட்டேன். அதையும் அலம்பி எடுத்து நறுக்கி வச்சுக்க பார்ப்போம். நம்ம இப்போ மாவு பிசையிறதுக்கு ஒரு பெரிய இழுப்பச்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சின பால், காய்ச்சாத பால், பசும்பால் எது வேணால் விட்டுருக்கலாம், ஆவின் பால் எது வேணால் விட்டுருக்கலாம். 1/2 டம்ளர் விட்டுருக்கேன். எவ்வளவு மாவாக இருந்தாலும் இது போதும். அதே மாதிரி தான் ரவையும் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இது போதும். இது எதுக்குன்னாக்க புசு புசுன்னு வரும், அப்படியே அந்த புசு புசுப்பு ஹோட்டல் பூரி மாதிரி அப்படியே இருக்கும். அதுக்கு தான் இந்த ரவையும் பாலும். இப்போ நம்ம மாவை, நான் உப்பு போட மாட்டேன் மாவுக்கு, சப்பாத்திக்கும் சரி இதுக்கும் சரி உப்பு போடாமல் தான் பண்ணுவேன் நான். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, வித்தியாசமாகவே தெரியாது உப்பு போடாதது மாதிரியே. பாவம், மாவு போட்டுட்டு பிசைஞ்சு பார்ப்போம். சப்பாத்திக்கு பிசையிறத விட கொஞ்சம் கெட்டியாக பிசையணும் மாவு. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தளராக பிசையக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும். ப்ளஸ் நம்ம இந்த ரவையும் போட்டிருக்கிறதுனால தண்ணியை உறிஞ்சிடும் ரவை. ஒரேதிரியாக தண்ணி ஊற்றிடாமல் லைட்டாக தண்ணியை தெளித்து ஊற்றி பிசையணும். இந்த டம்ளர் எடுத்துக்கோங்க சாமிங்களே. இங்கே கீழே இன்னும் கீழே. இது 200 கிராம் டம்ளர், இதனால 2 டம்ளர், அதாவது 400 கிராம் கோதுமை மாவு போட்டிருக்கேன் நான். மாவை கட்டியாக பிசைஞ்சிட்டு பார்ப்போம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இது கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சமுமே கெட்டியாக பிசையலாம், பட் இது ஊற சரியாக போயிடும். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருகப்பிள்ளை, நல்ல பிஞ்சு கருகப்பிள்ளையாக இருந்தது, புதுசாக வாழ்ந்தார், அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி, உருளைக்கிழங்க நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே நறுக்கிட்டோம். இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, புளித்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த மஞ்சக்கிழங்கு அலம்பிட்டு போட்டிருக்கேன். இது செவந்துருத்தூ. எப்பையும் போல் வெங்காயம் வதங்குறதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பையும் போட்டுட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவேன். இஞ்சி போடுறோம், கருகப்பிலை மட்டும் கொஞ்சம் இல்லை லாஸ்ட்டு, கருகப்பிலை போட்டுங்க எல்லாத்தையும். இதை போட்டு கொஞ்சம் வதக்குறோம். அப்புறம் தக்காளி போடுறோம், தக்காளி இஞ்சி. இதை நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனேயும் உருளைக்கிழங்கை போட்டு வதக்கிறோம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிட்டு, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். பாப்போம்.
இதெல்லாம் நல்லா வதங்கின உடனேயும் கடலை மாவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 1/2 டேபிள்ஸ்பூன் கிட்டக்க கரைச்சி வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி, கட்டி இல்லாமல் அதை நம்ம கரைச்சி ஊற்றுறோம். இது ஊற்றிட்டு நம்ம அப்படியே டக் டக் டக்குன்னு கிளறணும், இல்லாட்டி கடலை மாவு கட்டி தட்டி போயிடும், அங்கங்கே நிற்கும். இது இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், கணிசமும் நல்லா காணும். ஒரு ஒரு எவ்வளோ தண்ணி இருக்குது காமிங்கோ, ஊற்றிடுங்க, பத்தாது இன்னும் கொஞ்சம். அதை நீக்கி முடிஞ்சிருவா, பொறுப்பு பொறுப்பு, இன்னும் கொஞ்சம் விடுங்க. ஆ போதும் போதும், எவ்வளவு இருக்கு, இன்னும் அரை டம்ளர் இருக்குமா? ஆ விடுங்க, ஊத்திடுவா. ஆ சரியா இருக்கும். இந்த கடலை மாவு வாசனை போன உடனேயும் அடுப்பை அணைச்சிட்டு எலுமிச்சம்பழம் முடியணும், இல்லைன்னா கசந்து போயிடும். எலுமிச்சம்பழம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2-3 துளி தான் விடணும், ரொம்ப விடப்படாது. இல்லை, ஒரு ஒரு டிராப்பு தான் பாருக்கு போதும். இன்னும் ஒரு டிராப்பை பிழிங்க அதுலேருந்து. ஏற்கனவே பிழிஞ்ச எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சோண்டு இருந்தது, ஸோ அதை பிழிகிறாரு. போது போது போது, இதை வந்து நல்லா கிளறிடணும். நம்ம பூரி மசால் ரெடி ஆகிடுது, அதுக்குள்ளேயே கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசால் இதுக்கு இடியப்பத்துக்கு நல்லாயிருக்கும், புட்டுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு கரம் மசாலா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஸோ நான் இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிறேன். உப்பு கம்மியாக இருந்தது, 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுது. டேஸ்ட் பாருங்கள். கொத்தமல்லியும் மேலாப்பில் தூவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். அதுக்குள்ளே இவ்வளோ கெட்டி ஆகிடுது பாருங்க, 2 நிமிஷம் தான் இருக்கு. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருத்து. நம்ம பூரி பொரியும் போது அப்படி நல்லா திருப்பி விடணும், திருப்பி விட்டுட்டு இந்த எண்ணெயை எடுத்து எடுத்து இப்படி விட்டோம்னா தான் அந்த பருங்க நல்லா புஸ்ஸுன்னு வரும். பூரி நல்லா வெந்தெடுத்து செவக்கக்கூடாது, முருகக்கூடாது, அப்படியே எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.